வர ஏப்ரல் ஃபர்ஸ்ட் இந்த யூபி ட்ரீம் சிட்டியில் நடக்க இருக்க பிஹைண்ட்வுட் கோல்ட் ஐகான் உங்க ஃபேவரட் ஸ்டார்ஸோட லைவ் பெர்ஃபார்மன்ஸை நேரடியாக பார்க்கணுமா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்க டிக்கெட்ஸை புக் பண்ணுங்க. பல பேருக்கு ஃபேவரட்டான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ஐஸ்வர்யா கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கிற சாய் காயத்ரி இப்போ சீரியல் விட்டு குவிட் பண்ணிட்டாங்க. கண்ணனுக்கு ஜோடியா ஐஷோ அப்படின்ற கேரக்டர்ல ரொம்ப சூப்பரா நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க விளையாட்டா பேசுற விதம் அண்ட் மீனாவை கலாய்க்கிற விதம் இதெல்லாம் வந்து பல பேருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சீரியல் விட்டு சாய் காயத்ரி விலகி இருக்காங்க. இதை பத்தி தான் இப்போ சோஷியல் மீடியால டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ சீரியலோட பல ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தானப்பா நடிச்சிட்டு இருந்தாங்க அண்ட் இவங்களுடைய காம்போலாம் இப்பதான் செட் ஆகி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. இதுக்கப்புறமா ஐஸ்வர்யா கேரக்டருக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கான். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ல ஏன் நடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு கூட சாய் காயத்ரி விலகி இருக்கலாம். பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, சீரியல் சைட்ல இருந்து அவங்களே கன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும். பட் ஆனால் சாய் காயத்ரி விலகினது உண்மைதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் ஐஸ்வர்யா கேரக்டரில் மறுபடியும் விஜய் தீபிகா நடிக்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கான். என்னப்பா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த சீரியலில் கதையில் மட்டும் அதிரடி மாற்றங்கள்லாம் கிடையாது, சீரியலோட கேரக்டர்லையும் அதிரடி மாற்றம்லாம் பல நடக்குது. ஆரம்பத்தில் விஜய் சித்து முல்லை அப்படின்ற கேரக்டரில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து காவியா வந்தாங்க, அப்புறம் அவங்களும் குவிட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐஸ்வர்யாவா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தீபிகா தான் ஸ்டார்டிங்கில் நடிச்சிட்டு இருந்தாங்க. சரவண விக்ரம் அண்ட் தீபிகாவோட காம்போ பல பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ரியல் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் அவ்வளவு அழகா இருந்துச்சு. அண்ட் அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த சீரியல் விட்டு தீபிகா விலகினாங்க. அவங்க பிம்பிள்ஸ் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்கல்ல. அண்ட் இப்போ அதே ரோலுக்கு தீபிகாவை அப்ரோச் பண்ணிருக்கிறதாகவும் அண்ட் அவங்க தான்ப்பா நடிக்க போறாங்க அப்படின்னு சில டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே சீரியலோட டீமே இதை பத்தி ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்க சொல்லுங்க, பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாரு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என்கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிஹைண்ட்வுட்ஸ் மேக்ஸ்க்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வர ஏப்ரல் 1st நம்ம சென்னை ஈபி ஃபிலிம் சிட்டில மிக பிரம்மாண்டமா நடக்க இருக்கு பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் ஐகான்ஸ். இந்திய திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே கலந்துக்கிற இந்த விழால ஸ்ரேயா சரண், மிருனல் தாக்கூர், ராஷி கண்ணா மற்றும் சிவாங்கியோட லைவ் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் எங்கேயே சொல்லிட்டா எப்படி, இன்னும் ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் உங்களுக்காக காத்துட்டு. இந்த சூப்பரான ஸ்பெஷல் ஈவினிங்கை எங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடணுமா? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்க டிக்கெட்ஸை இப்பவே புக் பண்ணுங்க.